ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/5/2021 பிள்ளவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. மாலை 6:17 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் சதயம். பிற்பகல் 2:25 பின்பு பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை, ராகு காலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமான நாளாகவும் உன்னதங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பாக்கியஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி, அயன ஜயன போக பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும், மன நிறைவுகள் மிகுதியாகும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பை கண்டு பயப்படுவதை விட பள்ளியை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரக்காசு அம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்எம். ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். புத்திரகாரகனும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். புத்திரகாரகன் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேறு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பத்மத் வஜாய வித்மகே என்று உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி வராக மூர்த்தி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் 6, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். சந்தோஷமான அன்பும் அரவணைப்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன ஆலோசனைகளுக்கு கூட பெரியவங்க உங்களை மதிக்கக்கூடிய, உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுகு சீரக டப்பாவில் காயின்ஸ் போட்டு வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் யு. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சொல் வாக்கு மூலமாகவே செல்வாக்கு மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும், கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பக்குவமான அல்லது பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்கிய தேதியை கண்ணாடியில் எழுதி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய, ஏற்றங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும், உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளும் நியாயமான ஆசைகளும் பலிதமாகக்கூடிய நாளாகவும், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் காத்யாய நாம வித்மகே என்று உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். குடும்பமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியான வகையில் திடீர் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் KI. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகப்பெருமான். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் YM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஏடாகூடமான சூழ்நிலைகள் தானாகவே விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன்னிப்பவன்தான் மனிதன் என்பதை நினைவில் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தில பாண்டேஸ்வரர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் IP. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய நல்ல நாள். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். ஒரு சில பேருக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாகன பொம்மைகள் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தையல் நாயகி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் JK. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். அதாவது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும், நலிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய நாளாகவும், இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உப்பு மற்றும் புளி வகைகள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாக தேவதை. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் LI. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன தொழில் இருக்கும் இல்லையா, அதாவது குறுந்தொழில் சிறுந்தொழில் என்று சொல்லக்கூடிய அப்பளம், ஊதுபத்தி, மெழுகுபத்தி, ஊறுகாய் தயாரித்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த வருமானம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை வரமுறையோடு கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிஷ்ட கணபதி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் FK. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.